இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஆந்திரா ஸ்டைல் தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த தக்காளி தொக்கு இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, உப்மா, லெமன் ரைஸ், தயிர் சாதம், இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி அரை கிலோ, 50 கிராம் சிகப்பு மிளகாய்த்தூள், பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளி, 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, தேவையான அளவு கறிவேப்பிலை, 4 சிகப்பு மிளகாய், தேவையான அளவு கல்லுப்பு. ஒரு ட்ரை பேனில் 1 ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து லோ ஃப்ளேம் வச்சு இளம் சிகப்பாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதே பேன்லேயே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து அது லைட்டாக வெடிக்கிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. ஒரு பேனில் 25 ml எண்ணெய் சேர்த்து எண்ணெய் லேசாக காஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி லேசாக வதங்கினதும் லிட் வச்சு மூடி லோ ஃப்ளேமில் 3 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் புளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு மறுபடியும் லிட் வச்சு மூடி லோ ஃப்ளேம்லேயே 3 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கோங்க. இது வெந்துட்டுருக்கட்டும். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிறத மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது பாதி அளவு வெந்திருக்கு. இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லும் வத்துற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே லிட் வச்சு மூடி வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் தண்ணி எல்லாம் வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வந்திருக்கு. இதோட கல்லுப்பை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கல்லுப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் இருந்து இறக்கி ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறின இந்த தக்காளியை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதில் 50 கிராம் சிகப்பு மிளகாத்தூளையும் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கிற கடுகு வெந்தயத்தூளையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு தண்ணி சேர்க்காம பேஸ்டாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு மையா அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 25 ml எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடித்ததும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 4 சிகப்பு மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இதோடவே 10 பல் பூண்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி தொக்கை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெயும் தக்காளி தொக்கும் நல்லா சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ ஜாடியிலையோ எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 6 மாதம் ஆனாலும் நல்லாயிருக்கும். இதை ட்ராவல் டைமில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை நாள் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். காரசாரமான சுவையான இந்த தக்காளி தொக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.